நண்பா ஒரு சூப்பரான எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணலாமே சொல்லிட்டு ரெண்டு ஸ்பூன் மைதா போட்டேன் நண்பா. அதுக்கப்புறம் ஒரு ஸ்பூன் சால்ட்டும் அதுக்கப்புறம் ஒரு ஸ்பூன் சுகரும் போட்டேன் நண்பா. அப்புறம் நான் நம்ம போட்ட எல்லாத்தையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கிறேன். இப்போ நான் வந்து கொஞ்சம் தண்ணியை ஊற்றி நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கிறேன் நண்பா. இந்த கன்சிஸ்டன்சி வர மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கோங்க. இப்போ நம்ம வந்து ஸ்டவ் ஆன் பண்ணி அதில் தண்ணியை வச்சு நல்லா கொதிக்க விட்டுக்கிறது நண்பா. இப்போ நம்ம ரெடி பண்ண அந்த சொல்யூஷனை டபுள் பாயிலிங் பண்ணிக்கலாம் நண்பா. இப்போ நீங்களே பாருங்கள், டபுள் பாயிலிங் பண்ணும்போது இந்த கன்சிஸ்டன்சி வர வர நல்லா பாயில் பண்ணி எடுத்துக்கோங்க. இப்போ நம்மளோட அந்த சூடாக இருக்கிற அந்த சொல்யூஷனை அந்த பவுலில் மாற்றிக்கலாம் நண்பா. வேற ஒரு பவுலில் மாற்றி நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கிறேன் நண்பா. இப்போ நீங்களே பார்க்கலாம், நம்மளுக்கு இப்போ ஃபெவிகால் பக்காவாக ரெடியாக இருக்கிறது. இப்போ நம்ம பண்ண ஃபெவிகாலை நவுத்தி வச்சுட்டு இதை நம்ம டெஸ்ட் பண்ணி பார்க்கலாம். இப்போ நம்ம வந்து ப்ரஷ்ஷில் நான் வந்து ஒரு புக்கில் இருக்க நான் பேஜை நான் வந்து ஒட்டி வச்சு பார்க்குறேன் நண்பா. நீங்களே பாருங்கள், காஞ்சதுக்கப்புறம் நீங்களே பாருங்கள், இது நான் உண்மையான ஃபெவிகால் மணியை நல்லாவே ஒட்டி இருக்குது நண்பா. ஸோ வீடியோ பிடிச்சி லைக் பண்ணுங்கள், அப்படியே நம்ம சேனலே சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் நண்பா. ரோட் டு 1 மில்லியன் சப்ஸ்கிரைபர்ஸ்.